ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸனில் ஒரு மாபெரும் அரசு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட 549 விதமான பதவிகள் இருக்குது. மொத்தமாக 5300 அதிகமான வேகன்சி இருக்குது. டென்த்து படித்தவங்க, டுவெல்த்து முடித்தவங்க, ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் தான். உதவியாளர்லேருந்து அதிகாரி வரைக்கும் வேகன்சி வந்திருக்கு. ஸோ முழு தகவலை சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோவை கண்டி பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம எல்லாருக்குமே ஐடி கம்பெனியில் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக இருக்கும். ஆனால் ஐடி கம்பெனியில் ஜாபுக்கு போகிறதுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு, நான் ஐடி பேக்ரவுண்டில் டிகிரி படித்தவங்களால் ஒரு ஐடி ஜாப் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, சிஜிபிஏ ரொம்ப லோவாக இருக்குது, நிறைய அரியர்ஸ் இருக்குது, என்னால் ஒரு ஐடி ஜாப் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யோசிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு இல்லைனா டிப்ளமோ மட்டும் படிச்சுட்டு ஐடி ஜாப்பில் நம்மளால் போக முடியாது சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த ஐடி ஜாப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நெக்ஸ்ட் வேவ்லேருந்து ப்ரூவன் பேத்தை ஃபாலோ பண்ணி இப்போ இன்டென்சிவ் 2.0 ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ஐடியில் படித்தவங்க, ஐஐடியில் படித்தவங்க, பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உருவாக்குனது தான் இந்த இன்டென்சிவ் 2.0. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வேவ் வந்து கிட்டத்தட்ட 1200 அதிகமான கம்பெனிஸ் கூட ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்கிறதுனால இன்டென்சிவ் 2.0 ப்ரோக்ராம் முடிச்ச கையோட இந்த கம்பெனிஸில் நீங்கள் ஜாப் ஆல்சோ எடுத்துடலாம். இதை பற்றி இன்னும் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு டெமோ கிளாஸ், ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் அட்டாச் பண்ணி டேரெக்டாக இந்த ஒரு வெப்சைட்டில் வந்துருங்க. இதில் புக் லைவ் டெமோ ஃபார் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய நேம், வாட்ஸ்அப் நம்பர், குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு புக் மை டெமோ கொடுங்க. ஒரு ஓடிபி வரும், அது மூலமாக நீங்கள் ஈஸியாக டெமோ கிளாஸ்க்கு புக் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா சாட் வித் வாட்ஸ்அப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட இந்த டெமோ கிளாஸில் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போவே செக் பண்ணி பாருங்கள். டெமோவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ஒரு ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்குதோ அதேமாதிரி மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த எஸ்எஸ்சி மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ தற்பொழுது எஸ்எஸ்சியிலேருந்து பேஸ் 11 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாபுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் மார்ச் 6 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் வந்து மார்ச் 27, கிட்டத்தட்ட ஒரு 20 டைம் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஜூன் ஜூலையில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்காது. ஆனால் ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் இந்த மாதிரி ஜாபை பொறுத்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் மட்டும் வேறியாகும், சரிங்களா? இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை வந்து உங்களுக்கு பதவியை பொறுத்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. ஸோ என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக 5 கொடுக்குறாங்க. ஓபிசி அதாவது பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி தான், கூடுதலாக ஒரு 3 வரைக்கும் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th படித்தவங்களுக்கு ஜாப் இருக்குது, 12th முடித்தவங்களுக்கு ஜாப் இருக்குது, ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க, அதுக்கு மேலே படித்தவங்க, இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு ஜாப் இருக்குதுங்க. ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டு, அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது, எவ்வளோ வேகன்சி, இந்த மாதிரி எல்லாமே அன்னெக்ஸ்டர் 3 கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு தெளிவாக அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் வந்து ssc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எஸ்சியில் ஆல்ரெடி நீங்கள் சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லைனா சிஜிஎல், எம்டிஎஸ் இந்த மாதிரி ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கும் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு 100 மட்டும்தாங்க ஃபீஸு. இந்த 100 நீங்கள் ஆன்லைன் மூலமாக டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, இல்லைனா யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக பே பண்ணிக்கலாம். அதிலே வந்து அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. ஸோ மற்ற கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 மட்டும்தாங்க, சரிங்களா? அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் சென்னை, மதுரை, புதுச்சேரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஆன்லைன் மோடில் எக்ஸாம் ஆல்சோ எழுதிக்கலாம்.
ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபை பொறுத்து வெரியாகும். அதாவது இப்போ நீங்கள் 10th ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே காமன் தான், ஆனால் அந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் வந்து 10th வகுப்பு தரத்தில் கேட்பாங்க. இப்போ நீங்கள் 12th ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th வகுப்பு தரத்தில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் டிகிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கான கொஸ்டின் இருக்கும். ஆனால் சிலபஸ் எல்லாமே காமனான சிலபஸ் தான், அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி aptitude and then english language. கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மார்க்குக்கு क्वेश्चंस வந்து கேட்பாங்க. 100 क्वेश्चन இருக்கும், 60 நிமிடங்கள் உங்களுக்கான டைம் டியூரேஷன் போட்டுருக்காங்க. சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர், லைக் மல்டிபிள் ஆப்ஷன் சொல்வாங்க இல்லையா, 4 ஆன்சர் கொடுத்துட்டு ஒரு ஆன்சர் நீங்க சூஸ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி தான் உங்களுக்கான क्वेश्चन இருக்கும். சோ நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்கு. ஒரு क्वेश्चन நீங்க தப்பா எழுதுறீங்க அப்படினா 0.5 மார்க் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஜாபை பொறுத்து நான் சொன்ன மாதிரி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், லைக் டைப்பிங் டெஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அதற்கான டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் லெவல், இப்போ நீங்கள் 10th வகுப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸை தனியாக கொடுத்துருப்பாங்க. 12th ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸை தனியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருக்கீங்க, எனி டிகிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான சிலபஸை தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு எந்த சிலபஸ் வேணுமோ அந்த சிலபஸை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 54 இந்த ஜாபுக்கான கம்ப்ளீட் அப்ளிகேஷன் மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீன்ஷாட் மோடில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் அதை ஃபாலோ பண்ணி எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன் வீடியோ இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்டில் அதை சொல்லுங்கள். ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்ததாக அந்த வீடியோ நம்ம போடலாம். இப்போ நம்ம வேகன்சி டீட்டெயில்ஸை தெளிவாக பார்த்துடலாம். ஸோ பேஜ் நம்பர் 94 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்னெக்ஸ் 3 சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஜாபோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை டேபிள் காலம் போட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீஜியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது வேகன்சி வந்து உங்களுக்கு நாடு முழுவதும் இருக்குது, ரீஜியன் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு போஸ்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, போஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஜாப் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஜாபுக்கான மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜாபுக்கு 18 30 வயதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இப்போ நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூடுதலாக 5 வருடம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி ஓபிசினா கூடுதலாக 3 வருடம், பர்சனல் டிசபிலிட்டி எக்ஸர்வீஸ் பண்ணால் அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன், நம்ம அதை ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாபுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து ரிலாக்ஸேஷனை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கான பே ஸ்கேல் சேலரி வந்து உங்களுக்கு பே ஸ்கேல் மூலமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெவல் 6 லெவல் 4 போட்டிருக்காங்களே, இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த பே ஸ்கேல் கிளியராக கூகுளில் வந்துடும், சரிங்களா, சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம சதர்ன் ரீஜன் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் சீரியல் நம்பர் 465 ஸ்டார்ட் ஆகுது, எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சதர்ன் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இந்த ஸ்டேட் எல்லாமே சதர்ன் ரீஜனுக்குள்ளே வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வேகன்சி இந்த 465 நம்ம சதர்ன் ரீஜனுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது, எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க, என்ன ஏஜ் லிமிட் இருக்குது, அதற்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி நீங்கள் தெளிவாக பார்த்துடலாம். மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா 10th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஹையர் செகண்டரி அப்படின்னா 12th முடித்தவங்க, அதே மாதிரி கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஒரு கேண்டிடேட் வந்து ஒரே ஒரு ஜாபுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது இப்போ நீங்கள் 10th ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, அதே மாதிரி டிகிரி ஜாபுக்கும் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா ரெண்டு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒன்றுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் உங்களுக்கு ஒரு 80% வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த லொக்கேஷனில் உங்களுக்கான வேகன்சி இருக்கும். ஓகேவா, ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க சதர்ன் ரீஜனில் எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ண ஆசைப்படுறவங்க, அதுவும் ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். நாடு முழுவதும் 5369 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்எஸ்சி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சவங்க இதற்கான எக்ஸாமை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தெரியாதவங்க பெட்டராக ஒரு நல்ல அகாடமி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, உங்கள் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா போய் ஜாயின் பண்ணி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். எல்லா பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது, அதனால் எல்லா பெண்களுமே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.